Hi friends, in this video, we will on-premise user. On-premise user, active directory users, cloud user convert. So, on the screen, you can see the screen. The Azure AD Connect is sync server down. Error card. What do you do? Password is sync. The property is sync. So, we can reset the user properties and password. If you look at it, the active user is filter the licensed user. Now, we can see the user. What do you do? Sync with a local active directory. That's what we can do. Modification is இங்க பண்ண முடியாது நான் எந்த चेंजेस பண்ண அப்படினா எல்லாமே எங்க பண்ண அப்படினா ஆன் ப்ரோம்ல இருக்கு ஆக்டிவ் டைரக்டரி தான் பண்ணனும் சோ இது இந்த ரிசோர்ஸ்ல பாத்தீங்க அப்படினா இங்க பாருங்க இங்க எல்லாமே என்ன பண்ணு உங்களுக்கு முடிஞ்சதுனா இது என்ன பண்ணு உங்களுக்கு சிங்க் யூசர் சிங்க் ஸ்டேட்டஸ் பாருங்க இது கிளவுட் யூசர் இதெல்லாம் என்ன பண்ணு ஆன் ப்ரோம்ல சிங்க் ஆர் யூசர் சிங்க் டு தி ஆன் ப்ரோம் யூசர்ஸ் ஓகேங்களா இதெல்லாம் என்ன பண்ணு உங்களுக்கு ஆன் ப்ரோம்ல இருக்கிற ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் So, if you have a sync server down, you can change the user property. What do you do? What do you do? Sync server is not a problem. If you have a sync server, you can use the cloud user. If you have a user, you can use the cloud user. So, if you have a sync server, you can use the issue. If you have a boot, you can use the download. If you have a sync server, you can use the இந்த ஆன் ப்ரம் யூசரை நம்ம என்ன பண்ணலாம் கிளவுட் யூசரை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சரி நான் பவர்ஷெல் ஏற்கனவே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் கெட் எம்சால் யூசர் சரி கொடுத்தீங்க என்ன பண்ண உங்களுக்கு டோட்டல் எல்லா யூசரும் காட்டும் உங்களுக்கு லைசன்ஸு அன்லைசன்ஸு ஆன் ப்ரம் கிளவுடு ஓகேங்களா எல்லா யூசரும் என்ன பண்ண உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு இந்த கமாண்ட் கொடுக்கு எம்சால் யூசர் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா யூசரும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் காட்டும் ஸோ எவ்வளோ யூசர் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் டோட்டல் எத்தனை யூசர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 277 யூசர்ஸ் என்ன ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை வந்து லைசன்ஸ்டு யூசர்னு பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை யூசரு லைசன்ஸ்டு யூசர்னு பார்க்கலாம் ஸோ இந்த கமாண்ட் என்ன பண்ணும் உங்களுக்கு லைசன்ஸ்டு யூசர் மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும் கெட் டேஷ் எம் சால் யூசர் டேஷ் ஏஎல் என்ன இஸ் லைசன்ஸ்டு ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துருக்கேன் அப்போ லைசன்ஸ்டு யூசர் மட்டும் தான் என்ன பண்ணும் உங்களுக்கு இது டிஸ்பிளே பண்ணி காட்டும் இதுதான் லைசன்ஸ்டு யூசர் ஸோ எத்தனை பேர் லைசன்ஸ் யூசர் நம்ம பார்க்கணும் அப்படின்னா மெஷர்னு ஒரு கமாண்ட் இருக்கு கொடுத்தீங்க அப்படின்னு என்ன பண்ணுறோம் உங்களுக்கு மொத்தம் 24 பேர் லைசன்ஸ்டு யூசராக இருக்காங்க இப்போ அன்லைசன்ஸ் யூசர் எத்தனை பேர் இருக்கான்னு பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் உங்களுக்கு அன்லைசன்ஸ்டு யூசர் ஒன்றி இவ்வளோ பேர் அன்லைசன்ஸ்டு யூசரு ஸோ உங்களோட கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 253 டோட்டல் 277 24 லைசன்ஸ்டு யூசர் 253 அன்லைசன்ஸ்டு யூசர் ஸோ இதில் எத்தனை பேர் நம்ம கிளவுட் யூசர் எத்தனை பேர் ஆன் ப்ரம் யூசர்னு பார்க்கலாம் ஸோ இந்த கமாண்ட் உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு கிளவுட் யூசருக்கு மட்டும் காட்டும் உங்களுக்கு ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா கண்டிஷன் வந்து என்ன கொடுத்துருந்தேன் இம்யூட்டபிள் ஐடி ஈக்குவல் டு நல்லுன்னு கொடுத்துருக்கேன் ஸோ இவங்க மட்டும் தான் என்ன பண்ணும் உங்களுக்கு கிளவுட் யூசர்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜான் ஸ்மித் வந்து கிளவுட் யூசர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டி ஃபெர்னாண்டஸ் கிளவுட் யூசரு ஹெச்டிஆர்பின் கிளவுட் யூசர் ஓகேங்களா இப்போ ஜான் ஸ்மித் பார்க்கலாம் ஜான் ஸ்மித் வந்து கிளவுட் யூசர் இங்கே வரணும் ஓகேங்க கிளவுட் யூசர் சார் கிளவுட் யூசர்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் தான் கிளவுட் யூசரு ஓகேங்களா ஆன்ட்ரம் யூசர் எத்தனை பேர்னு பார்க்கலாம் இப்போ கிளவுட் யூசர் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னா 5 பேர் கிளவுட் யூசர் என்ன
ஆன்ட்ரம் ஆக்டிவ் டேட் யூசர்ஸ் எத்தனை பேர் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த கமெண்ட் என்ன பண்ணும் உங்களுக்கு ஆன்ட்ரம் ஆக்டிவ் டேட் யூசர்ஸ் காட்டும். இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இம்யூட்டபிள் ஐடி நாட் ஈக்குவல் டு நல், அதாவது ஏதாவது வேல்யூ இருக்கும், இம்யூட்டபிள் ஐடியில் வேல்யூ இருந்தது அப்படின்னா அது வந்து ஆன் ப்ரம்ல இருக்க ஆக்டிவ் டேக் யூசர்ஸ், எம்டியாக இருந்தது அப்படின்னா அது கிளவுட் யூசர்ஸ். இதில் பாருங்கள், சரி எத்தனை யூசர் என்ன பண்ண உங்களுக்கு ஆன் ப்ரம் யூசரு, டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 272 யூசர்ஸ் உங்களுக்கு ஆன் ப்ரம் யூசர்ஸ் யூசரு. எக்ஸாம்பிள் என்ன பண்ண, பென்ஸ் பெயின் எடுத்துக்கலாம், பென்ஸ் பே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ண, உங்களுக்கு ஒரு ஆன் ப்ரம் யூசர். இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னா, லைசன்ஸ்டு யூசர்லையே மட்டும் எடுத்துகிட்டு அந்த யூசரில் ஆன் ப்ரம் யூசர் மட்டும் எடுத்து, ஆன் ப்ரம்ல இருக்கிற லைசன்ஸ்டு யூசர் மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உங்களை க்ளவுட் யூசராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, நம்மளுக்கு வந்துச்சு. இப்போ இது வந்து ஆன் ப்ரமிஸ் யூசரு அண்டு லைசன்ஸ் யூசரு. இவங்களை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எடுத்து க்ளவுட் யூசராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஜஸ்ட் எனக்கு யூசர் பிரின்சிபல் நேம் மட்டும்தான் வேணும். ஸோ இது பவர்ஷெல் ஸ்கிரிப்ட்டு. இதில் என்ன பண்ணுற அப்படின்னா, எனக்கு அந்த எந்த யூசர் லிஸ்ட்டை என்ன பண்ணுறான், உங்களுக்கு ஒரு சிஎஸ்எஃப் ஃபைலை ஸ்டோர் பண்ணிவிட்டு அது இம்போர்ட் பண்ணுறான், அது ஃபார் லூப்பில் கொடுத்து செட் பண்ணுறேன். இதில் என்ன பண்ணுறா அப்படின்னா, இம்யூட்டபிள் ஐடி ஃபுல்லாக என்ன நல் வேலைக்கு செட் பண்ணுறேன். அதே மாதிரி க்ளவுட் யூஸராக இல்லையா அப்படி செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. இது என்ன பண்ண, அந்த லிஸ்ட்டில் இருக்க யூசரில் என்ன பண்ணுவாங்க, உங்களை செக் பண்ணி பார்க்கும், செக் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ண, அவரோட டிஸ்பிளே நேம் யூசர் பிரின்சிபல் நேம் இம்யூட்டபிள் ஐடியும் காட்டும். ஃபஸ்ட் என்ன பண்ண, இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கரெக்டாக கிளியராக எடுத்து போகிறோம். ஸோ அதெல்லாம் என்ன யூஸர் ஃபுல்லாக என்ன பண்ண, இம்யூட்டபிள் ஐடி வேல்யூ இருக்குது. அப்போ இதெல்லாமே என்ன பண்ண, உங்களுக்கு ஆன் ப்ரமிக்கில் ஆக்டிவ் டேக் யூசர்ஸ். ஏன்னா இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இம்யூட்டபிள் ஐடி வேல்யூ நல்லா மாற்றிடுறோம். ஏன்னா ஸ்கிரிப்ட் வந்து சேஞ்ச் ஆய ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இம்யூட்டபிள் ஐடி வந்து எல்லா வேல்யூ இருக்குது இதில் வந்து. ஸோ என்ன பண்ணியிருக்க அப்படின்னா, சேஞ்ச் இம்யூட்டபிள் ஐடின்னு ஸ்கிரிப்டை வச்சு என்ன பண்ணுறேன், இந்த இம்யூட்டபிள் ஐடி வேல்யூ வந்து நல் பண்ணிடுறேன், அதாவது கிளியர் பண்ணிடுறேன். பண்ணிட்டு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, செக் பண்ணி பாருங்கள், இப்போ வந்து க்ளவுட் யூஸராக காட்டும் உங்களுக்கு. இப்போ போய் நம்ம ஆஃபீஸ் வெட்பின் சென்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா,
அந்த யூசர்ஸ் ஃபுல்லாக இன்னமே க்ளவுடு யூசர்ஸாக காட்டும். இதில் பாருங்கள், இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைசன்ஸ் யூஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இவங்கெல்லாம் லைசன்ஸ் யூஸரு, இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாமே என்ன பண்ண உங்களுக்கு க்ளவுட் யூஸரை கடுத்து பாருங்கள். ஆ, ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லோரையுமே க்ளவுட் யூஸர் கண்டுபிடிக்கிட்டோம்.